நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்தளவில் அடிமட்டம் வரையில் சென்று மக்களை சந்தித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பெயர் பெற்றவர். குடிசை பகுதியிலே இருக்கின்ற மக்களுடைய துயர் களைவதற்காக அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற கழிப்பறைக்கே சென்று எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் ஆய்வு செய்து கழிப்பிட வசதிக்கு மாத்திரம் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இதுவரையில் 3 கோடி ரூபாய் வழங்கிய ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் அவராகத்தான் இருக்க முடியும். சட்டை கலங்காமல் தேர்தலுக்கு வருபவர் வேண்டுமென்றாலும் கூட, நோட்டாவிற்காக போட்டி போடுபவர் வேண்டுமென்றாலும் கூட, இது போன்ற சொல்லுக்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்களே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் களத்திலே நின்று பணியாற்றுகின்ற முதன்மை கட்சி, உழைப்பாளர்கள், உழைக்கும் தொழிலாளர்கள், பாட்டாளிகள், சமூகத்திலே பின்தங்கிய மக்கள், இவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், அவர்களுக்காக தொடர்ந்து களத்திலே நிற்கின்ற ஒரே இயக்கம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் என்பதை அவருக்கு இந்த நேரத்தில் பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அரசியல் கூட தமிழகத்தை பொறுத்தளவில் போட்டி என்பது நம்முடைய இந்தியா கூட்டணியோடு அல்ல. தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் இந்தியா கூட்டணிக்கு அடுத்தபடியாக யார் வருவது என்பதுதான் இப்பொழுது 3-4 கட்சிக்குள்ளாக போட்டியாக இருக்கின்றது. இந்தியா கூட்டணிக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை. களத்திலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற நிலைதான் இன்றைக்கு கள நிலவரமாக இருக்கின்றது. அனல் வீசுகின்ற பிரச்சாரம் மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி ஒரு புறம், புயல் கிளப்புகின்ற பிரச்சாரம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஒரு புறம் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சூறாவளியாக சுற்றி வருகின்ற ஒரே இயக்கம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.